அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் நியூட்டன் ஜெயக்குமார் அவினாஷ். நான் தரம் 9 சாடி சென்டரில் கல்வி கேட்கின்றேன். இலங்கையின் சூழத்தொகுதி. இலங்கையின் சூழத்தொகுதியை வந்து 2 வகைப்படுத்தலாம். இயற்கை சூழத்தொகுதி, செயற்கை சூழத்தொகுதி. இயற்கை சூழத்தொகுதி ஏன் 2 வகைப்படுத்தலாம்? இயற்கை நீர் சூழத்தொகுதி, இயற்கை தரை சூழத்தொகுதி. செயற்கை தொகுதியே உதாரணம் வந்து விவசாயம், குடியிருப்பு, கைத்தொழில் சூழத்தொகுதி. இயற்கை நீர் சூழத்தொகுதிக்கு உதாரணம் சவர்நீர், நன்னீர், உவர்நீர் சூழத்தொகுதி. இயற்கை தரை சூழத்தொகுதிக்கு உதாரணம் காடு, புன்னிலம். இயற்கை நீர் சூழல் தொகுதி, உவர்நீர், நன்னீர், சவர்நீர் என்று நீர்களை 3 வகையாக பிரிக்கலாம். ஆறுகள் அல்லது நதிகள். இது நன்னீர் சூழத்தொகுதியாகும். பெரும்பாலான ஆறுகள் மலைநாட்டின் உயர்ந்த நிலத்தில் நீரேந்த பிரதேசங்களிலிருந்து ஆரம்பித்து கடலுடன் பாய்கின்றன. ஆறுகள் பயணிக்கும் பிரதேசத்தில் கிடைக்கும் மலைவீழ்ச்சிக்கு ஏற்ப ஆறுகளின் நீர்மட்டம் கூடி குறையும். ஆறுகளின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையான பகுதிகளில் பெரும்பாலான பல்வேறு இனத்தாவரங்கள், விலங்குகள் என்பன வாழ்கின்றன. உதாரணம் மகாவலி கங்கை, களனி கங்கை. விசேட முக்கியத்துவம் நீர் மின் உற்பத்திக்கு பயன்படுகிறது. போக்குவரத்துக்கு பயன்படுகிறது. விவசாயத்துக்கு நீரை வழங்குவதற்கு ஆறுகள் பயன்படுகிறது. அடுத்தது வந்து பொங்குமுகம். ஆறுகள் கடலுடன் கலக்குமிடம் பொங்குமுகமாகும். பொங்குமுகத்தில் நன்னீர் மற்றும் உவர்நீர் கலப்பதனால் சவர்நீர் உருவாகிறது. ஆறுகளினால் கொண்டுவரப்படும் மணல்கள் வண்டல்கள் என்பன படிவதனால் பொங்குமுகத்தின் களிமுகம் தோற்றம் பெற்று முக்கோண வடிவ தீவுகளாக தோற்றம் பெறுகின்றன. விசேட முக்கியத்துவம் நன்னீர், உவர்நீர் என்பவற்றை பிடிப்பதை தவிர்க்கின்றது. பொருளாதார கலாச்சாரம் வாய்ந்த மீனினங்கள் இங்கு பெருமளவு காணப்படுகின்றன. அது ஈரநிலங்கள். வருடத்தின் அதிக காலங்களாக நீர் நிரம்பி காணப்படுவது சேற்று நிலமாகும். உவர்நீர் மற்றும் நன்னீர்களால் கொண்டு மனிதர்களாலும் நிர்மாணிக்கப்பட்ட ஈரநிலங்கள் உள்ளன. உதாரணம் முத்துராயவெலை. விசேட முக்கியத்துவம் வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்துதல், நீரை போஷித்தல். பல்வேறு உற்பத்திகளுக்காகவும் சுற்றுலா பயணத்துறைக்காகவும் இது பெரும்பாலும் உதவுகிறது.